தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரத்தில் மத்திய அரசு வேடிக்கை சொல்லிட்டு நடிகர் ரஜினிகாந்த் மதுரை பைபாஸ் ஆலையில ஸ்டெர்லைட் தாமிர அமைஞ்சிருக்கு இங்கு நாலு லட்சம் டன் தாமிரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருது கூடுதலா மேலும் நாலு லட்சம் டன் தாமிரம் உற்பத்திக்காக ஆலையை விரிவாக்க ஸ்டெர்லைட் நிர்வாகம் முடிவு செஞ்சு அதுக்கான பணியை மேற்கொண்டுச்சு இதுக்கு ஸ்டெர்லைட் ஆலையின் அருகே இருக்கிற குமர ரெட்டியாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இதையடுத்து ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக கடந்த பிப்ரவரி மாதம் தொடர் போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க இந்த நிலையில ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்துல மத்திய அரசு வேடிக்கை பாக்குது அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்த் தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பாக அவரு ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்கிற விஷயம் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையால் மக்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாற்பத்தி ஏழு நாட்களாக அவதிப்பட்டு போராடி கொண்டிருக்கும்போது தொழிற்சாலை நடத்த அனுமதி கொடுத்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது புரியாத புதிராக உள்ளது அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு வாரியம் விவகாரத்துல சமீபத்தில் ரி கூறிய கருத்துக்கு கன்னட ரசிகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அது மட்டும் இல்லாம காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறது தான் ஒரே தீர்வு அப்படின்னு மீண்டும் ஒரு முறை ரஜினிகாந்த் இப்போ கருத்து கூறியிருக்காரு இதுக்கு கர்நாடகாவில் மீண்டும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பிரச்சனையில தலையிட கூடாது இங்க வாழற ஒரு கோடி தமிழர்களை அவர் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு கர்நாடக மாநில சேவா சமிதி எச்சரிச்சிருக்கு காவிரி பிரச்சனையில ரஜினி தலையிட்டா அவருக்கு எதிரா போராட்டங்களை மேற்கொள்வோம் அப்படின்னு கன்னட சங்கத்தோட கூட்டமைப்பு கூறியிருக்கு அவங்க கேட்டாங்களா அவங்க கிட்ட வந்து நல்ல தண்ணி வேணும்னு கேட்டாங்க நல்ல சோறு வேணும்னு கேட்டாங்க ஸ்கூட்டி வேணும்னு கேட்கவே இல்லை விளைநிலங்களையெல்லாம் வந்து நீங்கள் எதெதையோ கொண்டு வந்துட்டே வீ வீட்டுக்கு ஸ்கூட்ரு தரேன்னா என்ன என்ன இது